சூட்சமங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 27 நட்சத்திரம் இருக்குங்களா, 108 பாதங்கள் இருக்குது ஓகேங்களா. அந்த 108 பாதங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா, 108 பாதங்களுக்கும் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ வந்து வருமானமே ஒருத்தருக்கு இல்லை, சுத்தமாக வேலை இல்லை, இல்லை வருமானம் இல்லை, வருமானத்தை இயக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ, இப்போ எந்த பாவம் உங்களுக்கு மறுக்கப்படுதோ அந்த பாவத்தை இயக்கணும்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உதாரண ஜாதகத்தை போடலாம். வருமானத்தை பெருக்கிறதுக்கான ஒரு சூட்சமத்த ரகசியத்தை சொல்லுறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜாதகரோடது, அவர் சென்னையில தான் இருக்கிறாரு. இங்க இந்த சைடு வர முடியுமா? நீங்க பெருசா இருக்குங்களா? இல்ல நீங்க போர்டு சரி, நீங்க இங்கே வந்துருங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவர் கடக லக்னம், கடகராசி சரிங்களா. இவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை ஒரு பிரச்சனை. இப்போ அவருக்கு போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஎல்பி, அதாவது இப்போ போயிட்டு இருக்கிற லக்னம் விருச்சகம் போயிட்டு இருக்குது சரிங்களா. இப்போ இவருக்கு வருமானம் 3 வருடமாக எந்த சான்ஸும் இல்லை. இவர் ஒரு ஆக்டர் சரிங்களா, எந்த சான்ஸுமே அவருக்கு வருமானமே இல்லை. இந்த 3 வருடம் கடைசியா இருக்கிறது எல்லாமே எல்லாம் செலவு பண்ணிட்டாரு. இப்போ சுத்தமாக பிரச்சனை இருக்கு. அப்போ எனக்கு கால் பண்ணி நம்மகிட்ட வந்து கேட்குறாரு, என்ன பிரச்சனை எனக்கு வந்து இந்த ஏதோ ஒரு வேலை எனக்கு இருந்தால் போதும், எந்த வேலை, நான் நிறையா வேலையை ட்ரை பண்ணிட்டேன், டிரைவர் வேலை முதல்ல கொண்டு கேட்டுட்டேன், ஆனால் எந்த வேலையுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நம்மகிட்ட கேட்குறாரு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருனால கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது செலவு பண்ணுறதுக்கோ எதுக்குமே அவருக்கு வழி இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறார், அதாவது அடிப்படை தேவைகளுக்கே பிரச்சனையில் இருக்கிறார். அப்புறம் அவர் எப்படி போய் பரிகாரம் பண்ணுவார்? இப்போ ஒரு கர்ணநாதர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம், போக முடியுங்களா? செலவு பண்ணிட்டு போகணும் சரிங்களா. அப்போ வந்து இப்போ அவரோட கர்ணநாதர் வந்து பத்திரை கரணம், அப்போ அவர் திருச்செந்தூர் போயிட்டு வரணும். அவருக்கு அடிப்படை தேவைக்கே காசு இல்லாம போது அவர் எப்படி திருச்செந்தூர் போவார்? அப்போ அவருக்கு நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, கடக லக்னம் அவருக்கு என்ன வேணும், வேலை வேணும். வேலைங்கிறது 6ஆம் இடம் சரிங்களா. இப்போ போயிட்டு இருக்கிற லக்னம் ஏஎல்பி, இந்த ஏஎல்பிக்கு 2ஆம் இடம். அப்போ இது ஆக்டிவேஷன் பண்ணால் வேலையும் ஆக்டிவேஷன் ஆகும், ஏஎல்பிக்கு 2ஆம் இடம் வருமானம், இப்போ வருமானமும் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போது இந்த பாவத்தில் இருக்கிற எண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா அவர் பத்திரை கரணம், அதனால் நான் என்ன பண்ணேன்னா 79 நான் என்ன பண்ணால் பாஸ்வேர்டாக வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா அவருக்கு வந்து 79 பாஸ்வேர்டுனா அந்த கூகுள் பே அந்த மாதிரியா, இல்லை பின் நம்பர் அந்த மாதிரியா? பின் நம்பர். இப்போ மொபைல் நம்பருக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு என்ன சொன்னேன்னா 79 88. இதை வந்து என்ன சொன்ன, பாஸ்வேர்டாக வைங்கன்னு சொல்லிட்டு, அவருக்கு யோகமான டைமில் எல்லா டைமுமே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா. ஒரு டேட் நல்ல டேட்டாக பார்த்து அவருக்குன்னு யோகமான டைமில் இந்த பாஸ்வேர்டை நான் வைக்க சொன்னேன், 79 ஆக்டிவேஷன் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த 79 வந்து இந்த இடத்துல எழுத சொன்னேன், இங்கேயும் எழுத சொன்னேன் சரிங்களா. அவருக்கு எழுதி கரெக்டாக ஒரு மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஆல்ரெடி அவர் 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறாரு. இப்போ அவருக்கு வேலை கிடச்சிருச்சு, போன மாதத்துலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு சரிங்களா. அப்போது இந்த வேலைங்கிறது 6ஆம் இடம், 6ஆம் பாவத்தில் இந்த நம்பர் எடுத்து நம்ம கொடுத்தங்காட்டி அவருக்கு இப்போ 3 வருடமாக வேலை இல்லை, சுத்தமாக எந்த ஒர்க்குமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வேலை கிடச்சிருச்சு அவருக்கு சரிங்களா. அப்போ வந்து என்னன்னா, என்ன நம்மளுக்கு வேணுமோ அந்த பாவத்தில் இருக்கிற எண்களை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்துகிற நேரமும் நம்மளுக்கு யோகமாக இருக்கணும், எல்லா நேரம் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா.
இது சூட்சமா அதுதான். இப்ப ரெண்டாம் இடம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் இடமும் வேலை செய்ய வேலையாயிருச்சு, வருமானம் வந்துருச்சு, இப்போ இப்போ வேலையும் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி மறுபடியும் போடுறேன் பாருங்க. ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைவலி எப்பவுமே உடல்நல சரியில்லை, சரிங்களா? எப்பவுமே எனி டைம் உடம்புக்கு முடியல. அவங்க ஒர்க் போயிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு 2 மாதம் லீவ் போட்டு வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு உடல்நலம் எப்பவுமே சரியில்லைங்க, அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பரிகாரங்கள் நம்ம வந்து சொன்னோம், ஆனால் அவங்களோட உடல்நிலை வந்து முடியல, அவங்களால எங்கேயும் போறக்கே முடியல, மனதளவில் ரொம்ப பலவீனமாயிட்டாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து என்ன லக்னம்னு பார்த்துட்டிங்கன்னா மகர லக்னம். அவங்க மகர லக்னம், சரிங்களா? இப்போ போயிட்டு இருக்கிற ஏஎல்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஷபம் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மகர லக்னங்களா 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். இந்த ஏல்பி வந்த உடனே இவங்க என்ன ஆயிட்டாங்க, விரயமாயிட்டாங்க. அப்போ இவங்க சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ இவங்க என்ன என்ன மனதளவில் ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியல, படுத்துட்டே இருக்கிறது. வயசு கம்மி தான், 35 தான் வயசாச்சு, ஆனாலும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இப்படியே நம்மளுக்கு இருக்குதே அப்படின்னு மனதளவில் எல்லாத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த வலி வேதனையே தாங்க முடியல. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து தலைவலி தான், எப்பவுமே ரெகுலராக தலைவலி இருந்துகிட்டே வந்துருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர், ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 10ங்கிற நம்பரை நம்ம எடுத்து ஆக்டிவேஷன் பண்ண சொன்னோம். ஓகேங்களா? ஃபோன் நம்பரில் 10 இங்கே இருக்கிற நம்பரை வந்து 41 எடுத்து நம்ம ஃபோன் நம்பரில் வச்சு கொடுத்தோம். இங்கே இருக்கிற நம்பர் 92 41 10 இப்படி நம்ம வச்சு கொடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா ஜாதகர் இயங்க ஆரம்பிச்சிட்டார். மனதளவுல அவங்களுக்கு ஒரு தைரிய தன்னம்பிக்கை வந்து இதை வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா 3 நாளையிலேயே அந்த தலைவலி சரியாயிருச்சு. ஆமா, ஃபோன் நம்பர்ல வச்சு மாத்தி கொடுத்தேன். அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னா இப்ப நான் அந்த நம்பரை உடனே வந்து அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர்ல 18 வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வருது இல்ல இருக்கு நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம், சரிங்களா? இவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சுக்கிரன் வந்து உச்சமா இருக்கு, 12 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது இணைவு இருக்கு. இவங்க மனைவிக்கு எப்படின்னா இவங்க மனைவி வந்து இப்ப இறந்து ஒரு 5 வருஷம் ஆச்சுக்கலாமா, இறந்துட்டாங்க. இவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் 2 குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுறாரு. இவருக்கு சுத்தமாக வருமானமே இல்லை, நிறைய லாஸ் ஆகிட்டார். இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி அதுக்கப்புறம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் பண்ணி நிறைய லாஸ் ஆகிட்டார்.
சுத்தமா இப்ப வந்து அந்த குழந்தைகள் ஃபீஸும் கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். இப்ப வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு நம்ம வந்து எங்க நம்மகிட்ட வந்து எனக்கு ஏதாவது இப்பத்திக்கு நீங்க சொல்ற மாதிரி எந்த பரிகாரம் என்னால பண்ண முடியாது, எந்த செலவுமே என்னால பண்ண முடியாது, ஒரு நிராயுத பாணியா நிக்கிறேன் நான், குழந்தைகளுக்காக இருக்கேன், என் உயிர் மட்டும்தான் இருக்குது, கொடுக்கறக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்மகிட்ட வந்து சொல்றார். உயிர் மட்டும்தான் இருக்குது, கொடுக்கறக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவரை வந்து அறிமுகப்படுத்தினது இன்னொரு என்ன ஒரு கிளைண்ட்டு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு மாற்றம் பண்ணி கொடுத்தோம், அவரும் இவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறார். அப்போ இவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த 7ஆம் இடம் சரிங்களா, ஏன்னா 7ஆம் இடம் தான் சமுதாயம், 7ஆம் இடம் தான் நண்பர்கள், 7ஆம் இடம் தான் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள். அதே மாதிரி 7பிக்கு 2ஆம் இடம், இவருக்கு வருமானம் வேணும், அதுக்கு என்ன பண்ணலாங்க, வருமானத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும் அவருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற நம்ம என்ன பண்ணோம், 72 எண்ணை இவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா பாஸ்வேர்டாக கொடுத்தோம் சரிங்களா. பாஸ்வேர்டாக எழுத சொன்னேன், பாஸ்வேர்டாக நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு எழுதுங்க, கையில் எழுதிக்கோங்க, உங்கள் ஃபோனில் ஃப்ரெண்ட் லாக் நம்பரை வச்சுக்கோங்க, உங்களோட பாஸ்வேர்டாக வைங்க, இதை டெய்லி ஒரு 100 இயக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும்னு நம்ம சொன்னோம். இந்த 72 வந்து பார்த்தீங்கன்னா குபேரனோட எண்ணு, நல்ல பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும், நம்பிக்கையோடு நான் கொடுத்தேன், நம்பிக்கை இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொன்னேன். ஒரு லேண்டு ஒன்று பேசி, அதாவது இன்னொரு லேண்டை வந்து பேசி சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு 5 lakhs அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஆமாம், அவர் வந்து இந்த 5 lakhsல வந்து அவரோட கார் நம்பர்லாம் சரியில்லை, ஒருத்தருக்கு ஒன்று சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே சரியிருக்காது. ஒருத்தரோட ஃபோன் நம்பர் சரியில்லைன்னா அவர் யூஸ் பண்ணுற வாகன நம்பர் சரியிருக்காது, அவங்க எது அவங்களோட பேர் கரெக்டாக இருக்காது, எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் சரிங்களா. அதை இந்த 5 lakhsை வச்சு குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டாரு, வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமானமெல்லாம் வாங்கிட்டாரு, ரொம்ப என்னை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறாங்க மேடம், இப்போ தான் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு வந்திருக்குது, ரொம்ப வருடங்கள் கழித்து பணத்தை கை பார்க்குறாரு அப்போ தான் சரிங்களா. கடன் கொஞ்சம் கட்டிட்டாரு, அப்போ வந்து இதெல்லாம் ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷங்க, வேற எந்த ஃபீல்ட்லேயுமே இந்த மாதிரி கிடைக்காது சரிங்களா. அப்புறம் ரொம்ப எனக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் சொல்லும் போதெல்லாம், ஒருத்தர் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அது சொல்ற வார்த்தைகளே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து கடக லக்னங்க, கடக லக்னம் இந்த பொண்ணுக்கு 2வது திருமணம், ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து அப்பா இல்லை, அந்த பொண்ணுக்கு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கேன்சர், அந்த பொண்ணு கேன்சர் அவங்க அம்மாவுக்கு, சென்னையில் தான் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அந்த பொண்ணு மட்டும் சம்பாரித்து அவங்க அம்மாவை பார்த்துக்குது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஒரு திருமணம் ஆகி 1-2 தான் வாழ்ந்துருக்குது, அந்த ஆள் ரொம்ப டார்ச்சர், இந்த பொண்ணை ரொம்ப அடித்து துன்புறுத்தி ரொம்ப சைக்கோ மாதிரி எல்லாம் இருந்தங்காட்டி அந்த பொண்ணு விட்டு விலகி வந்து இப்போ அம்மாவை பார்த்துட்டு இருக்குது. அவங்க அம்மா வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியெல்லாம் போச்சுங்க, என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், எதை சொன்னாலும் வர்றதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, நிறையா வருது ஆனால் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் அமைய மாட்டேங்குது, நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு 37 ஆச்சு சரிங்களா. அப்போது இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வருமான வேலைக்கு போகிற இடத்துலையும் பிரச்சனை சரிங்களா, வேலைக்கு போகிற இடத்துலையும் பிரச்சனை, அப்புறம் திருமணத்துலேயும் பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை. அப்போ இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வந்து 51 ஓகேங்களா, 51 இங்கே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 20. இந்த 20, 51 என்ன பண்ணால் திடீர் யோகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு சரிங்களா, திடீர் யோகம் கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ அந்த 11ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணங்காட்டி இப்போ ஒரு அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குதுங்க சரிங்களா. அப்போது எந்த பாவம் நம்மளுக்கு மறுக்கப்படுதோ
சரிங்களா. அந்த பாவத்தில் இருக்கிற எண்ணெய் நம்ம இயக்கணும்னா கண்டிப்பாக 100க்கு 200% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் சரிங்களா. அதை எப்படி எடுத்து இயக்கணும்னு தான் இருக்குது சரிங்களா. இன்னொரு ஜாதகம் போடுறேன். சிம்ம லக்னம் இவரு. இவர் வந்து பாத்துட்டீங்கன்னா 1957 பிறந்திருக்கிறார் ஓகேங்களா. இவர் வந்து ஒரு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து நம்பரெல்லாம் மாற்றினாரு, ஜாதகம் பார்த்தாரு, அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணாரு. அப்போ வந்து சாதாரண ஆள் தான் நான் நினச்சேன். நம்மளுக்கு வந்து எல்லாம் ஃபோன் மூலமாக கூப்பிட்றதுனால யார் என்னன்னே தெரியாதுங்களே. அப்போ வந்து சாதாரண ஆள் நான் நினச்சிட்டு இவருக்கு நம்ம வந்து எல்லாம் நம்ம மாற்றம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இவருக்கு அப்போ என்ன தெரியுங்களா சொன்னார், இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குதுமா, இடம் எதுவும் விற்க மாட்டேங்குதுங்க, இடம் எதுவும் விற்க மாட்டேங்குது, அதனால எனக்கு சொத்து ஸ்தானத்தை பலப்படுத்தி கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் சரிங்களா. இப்போ வந்து சொத்து ஸ்தானத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஃபோன் நம்பரில் எழுவத்தொன்று இருந்துச்சு. இந்த 71 வந்து என்ன பண்ணுன்னா பெரிய பெரிய மனிதர்களோட ஆதரவெல்லாம் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும் சரிங்களா. அப்போது இவருக்கு நம்ம வந்து சொத்து ஸ்தானத்தை பலப்படுத்தணும்னா இவருக்கு சொத்து விற்கணும். சொத்துனா அவங்க தாத்தா வாங்கி போட்டிருக்கிறாரு, அந்த இடத்த விற்றாலே இவர் வந்து செட்டில்டு அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். எனக்கு சொத்து விற்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுக்கரன் 4வது இடத்துல சுக்கரன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சுக்கரன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 41 சரிங்களா. 41 அப்போ 4வது பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறக்கு இந்த 41ங்கிற எண்ணை நம்ம ஃபோன் நம்பரில் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு 2வது பாவம் சரிங்களா. 2வது பாவத்தில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 2வது பாவத்தில் 54ங்கிற எண் இருக்குது. இந்த 54 என்ன பண்ணும், இந்த 54 என்ன பண்ணு தெரியுங்களா, நம்மளோட நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருக்கிட்டேருந்து தேடி வந்து உதவிகள் கிடைக்கும். நம்ம விஜயகாந்த் ஐயாவோட வீட்டு நம்பர் 54. அவர் இறந்ததுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை கூட்டம் வந்துச்சு. அடுத்து எம்ஜிஆர் மாதிரி அவரை பேசுகிறாங்க இல்லைங்களா, எல்லாருமே அன்னதான வள்ளல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவர்னா சாப்பிட வச்சு தான் அனுப்புவார். அவர் இருக்கும்போது விட இப்போ மறைஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 54 ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த 41 வருமானமே இல்லைங்கிறாரு, காசே அவருக்கு இல்லைங்கிறார், இடமா இருக்குது காசு இல்லைங்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 54 கொண்டு வந்தோம். இந்த 54 41 அவருக்கு ஃபோன் நம்பரில் நான் வச்சு கொடுத்தேன். அதே மாதிரி இந்த லக்னத்தில் இருக்கிற 42 எண்ணையும் வச்சு கொடுத்தேன். இது வச்சு கொடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு கால் வருது. என்னங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அந்த இடத்துல இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு இருக்கிறார், அப்போது அந்த இடத்து மேலே அவர் இன்னொருத்தர் இருக்கிறதுனால இவர் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கிறார். அப்போது அந்த இடமே பிரச்சனையாக இருக்குது. ஒரு 4-5 வருடமாக அவங்க வந்து விற்க முயற்சி பண்ணுறாங்க, விற்கவே முடியல, வருவாங்க அக்ரிமெண்ட் போடுவாங்க போயிடுவாங்க அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துருக்குது சரிங்களா. அப்போது திடீர்னு ஒருத்தர் வர்றார், இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு வர்றார். எவ்வளோ தெரியுங்களா ப்ராஜெக்ட்டு, 500 கோடி 500 கோடின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு இந்த பெரிய அமௌண்ட்டுங்கிறனால ஃபஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸுக்கே ஒரு இது போடுவாங்களாம்மா. அப்போ வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், அம்மா இது எப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, யாழ் என்னென்னமோ நாங்கள் பண்ணோம் ஒன்றும் நடக்கலை, இந்த நம்பர் வந்து வந்ததுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போது சொத்து ஸ்தானத்தை நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து இயக்குனாலே கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்க நம்மளுக்கு கிடைக்கணும்னு கிடைக்கிற கொடுப்பனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம பெரிய அம்பானி மாதிரி ஆக முடியாது,
நம்மளுக்குன்னு ஒரு கொடுப்பனை இருக்கும் இல்லையா, அந்த கொடுப்பனைகள் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஜாதகரை கண்டிப்பா நம்ம இயங்க வைக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி வந்து எந்த பாவத்தை இப்ப வந்து ரெண்டாம் இடம் வருமானம் அப்படின்னா வருமானத்தை நம்ம இந்த பாவத்துல இருக்கிற எண்ணெய் தூக்கி இயக்கணும்னா கண்டிப்பா வருமானம் கிடைக்கும் சரிங்களா. இதே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா இந்த நாலாம் பாவத்துல இருக்கிற நம்பரை தூக்கி இயக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப பாரு ஏழ்பிக்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பதாம் இடம் மேல செஞ்சிச்சு பாருங்க, பாக்கியமா கிடைச்சிருச்சு. அப்பா மூலமா வர வேண்டிய சொத்து ஏழ்பி இங்க மாறினதுமே இவர் வந்து என்னை தொடர்பு கொள்றாரு. எதுவுமே காரண காரியம் எல்லாம் நடக்காதுங்க சரிங்களா. அப்போ இந்த ஏழ்பிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியமா போச்சு, பாக்கியமானங்காட்டி இந்த நாலாம் இடம் வேலை செஞ்சங்காட்டி இவருக்கு என்னாச்சு, இப்ப இந்த சொத்து கிடைச்சு அது அஞ்சு பேர் பங்கு, அஞ்சு பேத்துக்கு பங்கு இருக்குதுங்களாமா. எனக்கு கூப்பிட்டு சொன்னார், மேடம் இதுல அஞ்சு பேத்துக்கு பங்கு இருக்குதுங்க மேடம் அப்படின்னாரு. என்னங்க சார் நீங்க ஒரு 25 கோடி வந்தாலே நீங்க செட்டில்டு, உங்க பையனுக்கு பிள்ளைக்கெல்லாம் கொடுத்து நீங்களும் இருந்துக்கலாம் இல்லைங்களா. அஞ்சு இதுன்னு இதுன்னா இப்போ சின்ன அமௌண்ட்டா அப்படின்னு நான் சொல்றேன். இது முடிஞ்ச உடனே இன்னொரு பெரிய இருக்குது, அது எவ்வளோ தெரியுங்களா, 1600 கோடியாமா சரிங்களா. இந்த இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி என்னன்னா எந்த பாவத்தை வேணா, இப்போ குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற இருக்கிற எண்ணெய் சரிங்களா. அப்போ எடுத்து என்ன எடுத்து இயக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறும். கல்யாணம் இல்லை, ரெண்டாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து இயக்கலாம். இயக்கி நம்ம கண்டிப்பாக இப்போ திருமணமே இல்லை அப்படின்னா இந்த ரெண்டாம் பாவத்திலும் ஏழாம் பாவத்தில் இருக்கிற நம்பரை எடுத்து இயக்கணும்னா அவங்களுக்கு உண்டானவங்க அவங்களுக்கு தேடி வருவாங்க சரிங்களா. இது தொழில் வேலை, வேலைனா ஆறாம் இடத்துல இருக்கிற நம்பரை எடுத்து நம்ம இயக்கலாம். இதே தொழில்னு வச்சுக்கோங்களேன், பத்தாம் பாவத்தை இயக்கணும் சரிங்களா. ஒருத்தர் தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஆசைப்பட்டாலுமே அவருக்கு அந்த அமைப்பு இருக்கணும் சரிங்களா. அப்போ அந்த அமைப்பு இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஜாதகத்தை பார்த்து அந்த அமைப்பு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பத்தாம் பாவத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி நம்ம இயக்கலாம். இந்த பாவத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கி இயக்கும் போது நம்மளுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைச்சிரும் சரிங்களா. இதே ஒருத்தங்களுக்கு லாபம் வரணும், லாபமே இல்லை, வருமானமே இல்லை, மகிழ்ச்சியாகவே அவர் இல்லை, ஏதோ ஒரு என்ன சொல்றது எதையோ இழந்த மாதிரி இருக்கிறார். அவருக்கு என்னங்க பண்ணலாம், பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிற நம்பர் எடுத்து இயக்கலாம். ஒருத்தருக்கு வெளிநாடு போகணும் சரிங்களா, வெளிநாடு போகணும் இல்லை அவருக்கு வந்து வெளி மாநிலத்தில் வேலை வரணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாங்க, ஆறாம் இடத்துல இருக்கிற வெளிநாடு சம்பந்தமான எண்களை எடுத்து இயக்கணும். இப்போ 79ங்கிறது என்ன பண்ணுங்க, பிரபலியமான செல்வாக்கு கொடுக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் சரிங்களா. அப்போ 79 இயக்க இயக்க 79, 97 இதெல்லாம் என்ன பண்ணுனா வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். நானே 97 வச்சுருக்கேன், வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க எனக்கு சரி. 97 சரிங்களா, அந்த அமைப்பை கொடுக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ வேற நீங்க